ஹலோ மக்களே, ஏன் கிட்ட இப்போ கோப்ரோ ஹீரோ 10 தான் இருக்குது. ஸோ அதோடய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கோப்ரோ ஹீரோ 10 பண்டில் பேக்காக ஒரு 50,000 ருபீஸ்க்கு ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எப்போவுமே ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா இந்த பேக்கிங் வந்து பிரிக்காமல் இருக்கா அப்படின்றத பார்த்துவாங்க. பிரிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதோடைய அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக வெற்றிகரமாக பேக்கிங் வந்து பிரித்தாச்சு. ஸோ பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கும்போது இந்தியன் ஹோலோகிராம், அதாவது இந்தியன் வாரண்ட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துவாங்க. ஏன்னா இது ஒரு 2-3 வேர்ஷன் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய வாரண்ட்டி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஹீரோ 10 வந்து பார்த்திங்கன்னா 5.3K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலான்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பேக்கிங்கில் ஏதாவது இடத்துல வந்து எங்கேயாவது வந்து கிழிஞ்சிருக்கா அப்படின்றதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கு, பட் தட்ஸ் டோட்டலி ஃபைன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கிழியில. ஸோ எல்லாமே கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பண்டில் பேக்னால இது உள்ள நிறைய ஆக்சசரிஸும் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஸோ பிரித்து நம்ம என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பேக்கிங் வந்து வேறு எங்கேயாவது கிழிஞ்சிருக்கா அப்படின்றத ஒன்றுத்துக்கு 2 தடவை நல்லா வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி எதாவது இருந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துடலான்றது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்க்குறீங்க 62,200 போட்டிருக்காங்க. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 53,000 சேல் ஆகிட்டுருக்கு. நான் ஆஃபரில் ஒரு 3000 ரூபாய் கம்மியாக போய் ஒரு 50,000 பர்ச்சேஸ் பண்ணேன். அதே மாதிரி குயிக் ஆப் அப்படின்றது இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து ஆக்சசபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் வந்து பிரிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து உள்ளே ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிரிக்க போகிறோங்க. பிரிக்கும் போது நல்லா பார்த்து பிரிங்க, ஏன்னா கண்ணாப்பின்னான்னு பிரிச்சிடாதீங்க. சப்போஸ் உள்ளே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் வந்து கரெக்டாக எந்த இடத்துல பிரிக்கிறீங்களோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து QR கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணாப்பின்னான்னு பிரிச்சிங்கன்னா சரியாக வராது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது பேக்கிங்கு, அண்ட் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது கை கடகமாக. ஸோ இது வந்து 50,000 ரூபாவா அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் அவர் எல்லாமே நமக்கு இதில் பூர்த்தி அடையும் அப்படின்றனால 50,000 ரூபான்றது ஓகே தான். ஸோ இதுதான் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல் செட்டு ஆக்சசரிஸோடு இருக்குது, கேமரா ஆக்சசரிஸ் எல்லாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ப்ராடக்டை வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு, அதே மாதிரி வந்து இந்த நோட்புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்சசரிஸ்லாம் வச்சு. அண்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டிங்க்கு பார்த்துட்ருக்கோம். அண்டு மவுண்டிங்க்கு அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸு, 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்மெட் மவுண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 100 மவுண்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3M டேப் வச்சு இது வந்து ஹெல்மெட்டில் ஒட்டுறதுக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு ஒட்டலாம். எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து இதோடைய கிளிப்பு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பண்டில் பேக்கு. ஸோ பண்டில் பேக்கில் மட்டும்தான் இது இந்த மாதிரி கிளிப்பு வரும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. ஸோ பண்டில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி வரும். அதுதான் மெயின் காரணம் நான் இது வந்து பண்டில் பேக்காக வாங்கினது. ஏன்னா ஒரு பேட்டரி கண்டிப்பாக பத்தாது, நீங்கள் ஷூட் போகிறீங்கன்னா 2வது பேட்டரி கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் இல்லாமல் 10 வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பயங்கரமாக ட்ரெயின் ஆகுதுன்றது ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டரி இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு Type-C கேபிள் வந்து வருது சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்டரி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கேமராவோட கூட வந்து ஒரு சின்ன ட்ரைபாட் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் நம்ம இங்கே எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோடைய அஃபிஷியலான ஆக்சசரிஸு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஸ்டிக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் தான், ஆனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரைபாட் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவர் நீங்கள் வந்து அது வழியாகவே பிக்சர் கிளிக் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி அவர் கேமரா ரொம்ப ரொம்ப சின்னது தான், இது வந்து இவ்வளோ ப்ரைஸாக அப்படின்னு தோணுது. பட் அவர் நல்லா சம வெயிட்டாக இருக்குது. எடுக்கும் போதும் பார்த்து எடுங்க. இன்ஃபேக்ட் வந்து எதாவது ஆன் ஆகலைன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும், அதை யோசிச்சே எடுங்க. அண்ட் லென்ஸு
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 மாதிரியே வந்து டியூவல் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே பார்த்துக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கேமராவை வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பேட்டரியை போட்டுடலாம். ஸோ பேட்டரி போடுறது வந்து ரொம்ப ஈஸி, உங்கள் சைடு வந்து புல் பண்ணி இழுங்க. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பார்த்து எடுங்க, ஏன்னா அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஏதாவதுனா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதனால் எல்லாத்தையும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து பேட்டரி போட போகிறோம். இங்கே ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போட்டுடலாம். ஸோ உள்ளே போடும்போதும் கரெக்டாக அந்த இடத்துல உட்கார்த்தான்றதை பார்த்து போடுங்க. ஸோ கரெக்டான பிளேஸ் வச்சு போடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டர்ன் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சுவிட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. அது டர்ன் ஆன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டர்ன் ஆன் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் எஸ்டி கார்டு அப்படின்னு காட்டுது, அதுக்கப்புறம் பவர் ஆஃப் ஆகுது. ஸோ எஸ்டி கார்டு போட்டு அதுக்கப்புறம் மவுண்டிங்லாம் எப்படின்றத போட்டு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ ஓவரால் இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.